والسلام على أشرف الأنبياء والمرسلين من لا نبي بعده وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين دائما وأبدا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله فإن خير الزاد التقوى فقد قال الله تعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. புகழனைத்தும் ஏகனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதரும் நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தவர்கள் ஸஹாபாக்கள் மற்றும் அன்னவர்களை பின்பற்றி நடந்து வாழ்ந்து வந்த தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் மற்றும் மறுமை நாள் வரை அன்னவர்களை பின்பற்றி நடக்குகின்ற முத்தகீன்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பதில் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்ல உபதேசம் செய்கின்றேன், வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் ரமபானுக்கு முந்தைய மாதம் ஷாபான் மாதத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான மாதமாகிய ரமபானை எங்களுக்கு அவனுடைய அருளின் காரணமாக, அவனுடைய கிருபையின் காரணமாக, அவன் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இந்த ரமபானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகின்றான். இன்னும் ஒரு சில வாரங்களில் 22 நாட்கள் அல்ல 23 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் அந்த சிறப்பு மிக்க மாதத்தை நாங்கள் அடைந்து கொள்ளவிருக்கின்றோம். உலகத்திலே யாரெல்லாம் உயிர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த சிறப்பான மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்திலும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் நோன்பை நோற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள வேண்டும், அருள் பாலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான மாதம் எங்களிடத்திலே ஏன் ஒவ்வொரு வருடத்திலும் வருகின்றது என்ற இந்த கேள்வியை நாங்கள் ரமதானுக்கு முன்னரே கேட்டுக்கொண்டு, ரமதானுடைய நோக்கத்தை நாங்கள் சரிவர அறிந்து கொண்டு, அதனால் நாங்கள் பிரயோசனம் பெற்று, எந்த நோக்கத்துக்காக ரமதான் வருகின்றதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாக, நிறைவேற்றிய நல்லடியார்களாக, நாளைக்கு மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே உலகத்திலே எல்லா மனிதர்களையும் எடுத்து அவன் சுவனத்துக்கு அனுப்புகின்ற பொழுது நோன்பாளிகளுக்கு மட்டுமே சித்தப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வாயிலாகிய பாபுர் ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாயிலூடாக, அந்த வாயிலூடாக இந்த நோன்பு நோற்ற நோன்பாளிகள் செல்வதற்கு இருக்கின்றார்கள். அத்தகைய அந்த கூட்டத்தினரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்தருள வேண்டும். எனவே அந்த பாக்கியத்தை நாங்கள் அடைய வேணுமாக இருந்தால் ரமதான் ஏன் வருகின்றது, எதற்காக வருகின்றது என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதனை நாங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமதான் எங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டி, அது ஒரு ரிமைண்டர், எங்களை ஞாபகம் ஊட்ட வருகின்றது. ஒரு கேள்வி வரும், அப்படி என்றால் எங்களுக்கு எதனை ஞாபகம் ஊட்ட வருகின்றது? மனிதன் என்பவன் யார் என்பதனை ஞாபகம் ஊட்ட வருகின்றது. மனிதன் என்பவன் யார் என்பதனை ஞாபகம் ஊட்டுவதற்காக சொர்க்கத்துடைய கதவுகளை எல்லாம் திறந்து, நரகத்தினுடைய வாயில்களை எல்லாம் மூடி, சைத்தானுக்கு சங்கிலிடப்பட்டு,
ரமதானிலே செய்யக்கூடிய சுன்னத்தான ஒரு வணக்கத்துக்கு ஃபரலுடைய நன்மையையும் ஒன்றுக்கு பத்து நன்மைகளையெல்லாம் அல்லாஹு தஆலா தர வேணுமா என்ற ஒரு கேள்வி எங்களுடைய உள்ளத்திலே வர முடியும். மனிதன் என்பவன் யார் என்பதனை சொல்லுவதற்குத்தானே நபிமார்களை அனுப்பினான், ரசூல்மார்களை அனுப்பினான், வேதங்களை கொடுத்தான், அல்குர்ஆனை அல்லாஹு தஆலா இறுதியாக கொடுத்தான், இறுதி நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். எனவே இந்த மனிதன் என்பவன் யார் என்பதனை உணர்த்துவதற்காக இந்த ரமதான் வர வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடும். உண்மையிலே ஆம், இந்த ரமதான் வருவது மனிதன் என்பவன் யார் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான். ரமதானின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றானோ அதனை நாங்கள் சரிவர புரிந்து கொண்டால், ரமதானை நாங்கள் எப்படி நோன்பு நோற்றால், ரமதானிலே நாங்கள் எவ்வாறு நோன்பு நோற்றால் அதற்கு கூலி கிடைக்கும் என்பதனை நாங்கள் சரிவர புரிந்து கொண்டால் அதுதான் நோக்கம். மனிதன் என்பவன் யார் என்பதனை உணர்த்துவதற்காக வருவதுதான் இந்த ரமதான். அப்படி என்றால் என்ன? மனிதன் என்பவன் உடலை கொண்டவன், உள்ளத்தை கொண்டவன், மனிதன் என்பவன் அறிவை கொண்டவன். இந்த மூன்று பகுதியையும் கொண்டவன் தான் மனிதன் என்பவன். ஆனால் மனிதன் எப்பொழுது மனிதனாகிறான் என்று சொன்னால், அவனுக்கு இந்த ரூஹ் என்று சொல்லக்கூடியது எப்ப கொடுக்கப்படுகின்றதோ அதுவரைக்கும் அவன் பஷர் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் ஏனைய எல்லா படைப்பினங்களையும் போன்ற ஒரு படைப்பினமாகத்தான் இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா படைச்சு போட்டு அப்படி சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவருக்கு உயிர் இருந்ததா இல்லையா? உயிர் இருந்தது. ரூஹன்றது என்ன? உயிரா? உயிர் இல்லையா? ரூஹன்பது உயிர் அல்ல. ரூஹன்பது அரபியிலே உயிர் என்பதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஹயாத்துன். அதனாலதான் ஒருத்தர் மௌத்தானா மௌத்துன் என்று சொல்றது. ஹயாத்துன் மௌத்துன், ஹயாத்துன் என்றா உயிரோடு இருக்கிறார், மௌத்துன் என்றா மௌத்தாகி விட்டார். ரூஹன்றது என்ன? அது விசேஷமானது. அது அல்லாஹு தஆலா எப்பொழுது அதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தானோ அப்பதான் சொன்னான், மலக்குகளை பார்த்து இப்ப சுஜூது செய். அது அப்பதான் மனிதனாகிறது. அப்படி அந்த ரூஹ் எங்க இருந்தது? அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹையும் மறுமை நாள் வரைக்கும் உள்ள மனிதர்களுடைய ரூஹையும் அடுத்த நிமிஷம் மறுமை நடக்கும் என்றிருந்தால், அதற்கு ஒரு வினாடிக்கு முன்னர் ஒரு மனிதன் பிறப்பதாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய ரூஹையும் அல்லாஹ் தஆலா படைத்து விட்டான். அதற்கு நான் சொல்றோம் ஆலமுல் அர்வாஹ். ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் தஆலா எல்லா மனிதனுடைய ரூஹளையும் படைத்திருந்தான். அவன் எப்ப நாடுகிறானோ, எப்ப விரும்புகிறானோ அப்பொழுது அந்த ரூஹளை ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைய வைத்து அவர்கள் ஊடாக அந்த ரூஹை உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருந்தான். எனவே முதலாவது ஆலமுல் அர்வாஹ், ரூஹுடைய உலகத்திலே நாங்கள் எல்லோரும் இருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரூஹை கொடுத்தான், கொடுத்து சொன்னான் சுஜூது செய்யுங்க மலக்குகளுக்கு. மலக்குகள் சுஜூது செய்தார்கள். ஃபஸஜதல் மலாயிகது, எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள். ஒருவனை தவிர யாரு? இல்லா இப்லீஸ் அபா. இப்லீஸ் மட்டும் சுஜூது செய்யல, மறுத்தான். அல்லாஹு தஆலா கேட்டான், ஏன் சுஜூது செய்யவில்லை? இப்லீஸ் சொன்னான், நீ என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய், அன ஹைரும் மின்ஹு கலத்தஹு மின் தீன், அவனை நீ களிமண்ணால் படைத்தாய், என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கிறாய், நான் மேலானவன் உயர்ந்தவன், எனவே நான் சுஜூது செய்ய மாட்டேன். அப்படியா? அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபைன்னக ரஜீம், நீ சபிக்கப்பட்டவன், துரத்தி அடிக்கப்பட்டவன், எனவே நீ உனக்கு இங்கே இடமில்லை என்றதும் அவன் சொன்னான், இல்லையா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் தா, அம்விர் நீ, எனக்கு நீ ஒரு அவகாசம் தா. அல்லாஹ் தஆலா சொன்னான், சரி உனக்கு நான் அவகாசம் தருகிறேன், மறுமை நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் உண்டு என்று அந்த அவகாசத்தை அல்லாஹ்வுடைய அந்த சலுகையை எடுத்துக்கொண்டு சொன்னான். என்ன சொன்னான்? நான் இந்த ஆதமை நான் வழிகெடுத்துவேன், ஆதமையும் ஆதமுடைய சந்ததியையும் வழிகெடுத்துவேன்.
அப்பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், சரி பாப்போம், உன்னால் அனைவரையும் வழிகடுத்த முடியாது, ஆதமுடைய சந்ததியிலே இல்லல் முஹ்லசீன், யாரு என்னுடைய நல்லடியார்கள், என்னோடு எனக்காக இஹ்லாஸாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், தூய்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்களை நீ வழிகடுத்த முடியாது. இந்த அல்லாஹ்வுடைய சவால் இருக்கின்றதே, அந்த சவாலை நிறைவேற்றுகிற மாதம் இந்த மாதம் தான் ரமதானுடைய மாதம். எப்படி அந்த சைத்தான் சுஜூது செய்ய மறுத்த சைத்தானை இந்த ரமதானிலே ஆதமுடைய மக்களாகிய நாங்கள் நோன்பு நோட்பதன் மூலமாக என்ன செய்கிறோம், அந்த சைத்தானை நாங்கள் சுஜூது செய்ய வைக்கிறோம். எனவே மனிதன் என்பவன் அந்த ரூஹை பெற்றதன் பிறகுதான் அவன் மனிதனாகின்றான். எனவே வாழ்க்கையின் கட்டங்கள் ஆலமுல் அர்வாஹ், இரண்டாவது தாயுடைய வயிறு, மூணாவது இந்த உலகம். ஆலமுல் அர்வாஹிலேயும் தாயுடைய வயிறும் ஒரு ஒன் வே ட்ராக் தான், அது ஒன் வே ட்ராஃபிக் தான், யாருக்கும் திரும்பினா போக இயலாது, விரும்பினா போக இயலாது, விருப்பம் என்றால் திரும்பி போக இயலாது, வந்துதான் ஆகணும், அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லையோ, இப்படிதான் அவன் வருவாங்க உலகத்தில். வந்து இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், மனிதனை முழுமையாக எவ்வாறு சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப நடக்கின்றனவோ, எவ்வாறு நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றனவோ, வன்னஜுமு வஷ்ஷஜுரு யஸ்ஜுதான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். சூரத்து ரஹ்மான் அல்லாஹு தஆலா இந்த முழு பிரபஞ்சமும் உலகமும் அவனுக்காக சரணடைந்து சுஜூது செய்கின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் பார்த்து கேட்கிறான், எப்படி ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். எனவே மனித வர்க்கமே ஜின் வர்க்கமே, அல்லாஹ்வுடைய இந்த அட்டாட்சிகள் எதனை நீங்கள் நிராகரிக்க முடியும், எந்த நேமத்துக்களை நீங்கள் மறக்க முடியும், இவையெல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்ற பொழுது சிரம் சாய்க்கின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு மறக்க முடியும், ஏன் எங்களுடைய உடம்பிலும் கூட அல்லாஹ்வை அடிபணிகின்ற ஒரு பகுதி அப்படியே இருக்கின்றது, நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லையோ, தூக்கம் வருகின்ற பொழுது இல்லை நான் தூங்க மாட்டேன் என்று நாங்கள் அடம் பிடிக்க முடியுமா, அடம் பிடிக்கலாம், என்ன நடக்கும், அவருக்கு அது ஆபத்தாக அது அமையும். ஒருவருக்கு பசி வருகின்றது, தாகம் வருகின்றது, அவருக்கு அப்படி மறுக்க முடியுமா, மறுக்க முடியாது. ஒரு குழந்தை இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி, யாருக்கும் அதனை மறுக்க முடியுமா, மறுக்க முடியாது. எனவே இவ்வாறு எங்களுடைய உடம்பிலே ஒரு பகுதி முஸ்லிம், அது முஸ்லிமா முஸ்லிம் அல்லையோ, முஸ்லிமான மனிதனோ அல்லது காஃபிரான மனிதனோ யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்று பலகூமன் வலஹூமன் அஸ்லம ஃபிஸ்ஸமாவாத்தி வல் அர்த், அதாவது அல்லாஹ்வுக்குத்தான் உலகத்திலும் வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் முஸ்லிமாக இருக்கின்றன, சரணடைந்து இருக்கின்றன, இஸ்லாமாக இருக்கின்றன. எனவே அல்லாஹு தஆலா இந்த ரூஹ் என்ற பகுதியை மனிதனுக்கு கொடுத்து வலக்கது கர்ரம் நாபனி ஆதம, செங்கைப்படுத்தினான், அவனை மகிமைப்படுத்தினான். ஏன் மகிமைப்படுத்தினான், மனிதா, மூணாவது உன்னுடைய வாழ்க்கை கட்டமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாயே, இந்த உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை கட்டத்திலே உனக்கு ரெண்டு பாதையை நான் காட்டுறேன், இதுதான் சந்தி, எந்த பாதையை தெரிவு செய்கிறது, ரெண்டு பாதையை காட்டிருக்கிறோம், இதுல நீ விருப்பமானத்தை நீ தெரிவு செய்து கொள். இது எப்படி இருக்குது, எப்படி என்றா ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி அவருடைய தொழிற்சாலையிலே நியமித்து விட்டு அவர் சொல்றார், உனக்கு ரெண்டு தெரிவு இருக்குது, ரெண்டு சாய்ஸ் இருக்குது. இன்னும் பலர் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யறாங்க, அவங்க எப்படி இருந்தா அவங்களுக்கு தெரிவில்லை, நீங்க இப்படித்தான் வேலை செய்யணும்னு அவர் ஒருத்தரை சொல்லி வச்சிருக்கிறார், அவங்க அப்படித்தான் செய்யணும், அப்படி செய்யாட்டி அவங்களுக்கு கூலி இல்லை, அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு பாதிப்பு. இந்த மனுஷனை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த அந்த தொழில் அந்த முதலாளி சொல்றார், எப்படி இருந்தா உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது, நீங்க விருப்பமான தெரிவு செய்யுங்க, ஏன் இவருக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, இவருக்கு ஒரு விசேஷம் இருக்குது, இவருக்கு ஒரு மரியாதை இருக்குது, இவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இவருக்கு ஒரு கூலி அல்லாஹ் அந்த 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 முதலாளி கொடுக்க போறார். எனவே அவர் எதை செய்கிறாரோ அதை பொறுத்து அந்த கான்சிக்வன்ஸையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார், அவருடைய விளைவையும் அவர் அவர் தெரிவு செய்கிறார். இப்படித்தான் அல்லாஹு தஆலா மனுஷனை உலகத்துக்கு அனுப்பி
அவனுக்கு மனிதனாக வாழ வைத்து இந்த எல்லா அற்புதங்களையும் கொடுத்து நபிமார்களையும் ரசூமார்களையும் கூட அனுப்பி ஏன் ஏனென்றால் ஷைத்தானுடைய சவால் இருக்கின்றதே பகுத்தறிவுக்கு விடல்ல மனுஷன பகுத்தறிவுக்கு விடல்ல ஏன் பகுத்தறிவுக்கு விட்டா என்ன நடக்கும் அவர் அவருடைய நினப்பு அவரை விருப்பப்படிதான் அவர் வாழ்ந்துட்டு போவார் எனவே இந்த உலகத்துக்கு மனிதனை அனுப்பி அவனுக்கு ரெண்டு பாதையை காட்டி சொன்னான் உனக்கு விருப்பமான பாதையை நீ தெரிவு செய்து கொள் நீ சரியான பாதையை தெரிவு செய்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் பிழையான பாதையை நீ தெரிவு செய்து கொண்டால் அது நரகம் ஒன் சாய்ஸ் வற்புறுத்துறதில்லை லாய்க்ரா ஃபித்தீன் கத்தபையன ருஷ்டு மினல் கை லாய்க்ரா ஃபித்தீன் பத்தபையன ருஷ்டு மினல் கை யாரையும் இஸ்லாம் வற்புறுத்துவதில்லை யாரையும் அல்லாஹ் வற்புறுத்துவதில்லை இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா வமன் ஷாஅ ஃபல்யூமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர் விரும்பினவங்க ஈமான் கொள்ளுங்கோ விரும்பினவங்க காஃபிரா போங்கோ அல்லாஹ் சொல்றது குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான் விரும்பினவங்க ஈமான் கொள்ளுங்கோ விரும்பினவங்க காஃபிரா போங்கோ அப்ப இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வாறு வாழ்க்கையை கொடுத்து இது மூணாவது கட்டம் நாலாவது கட்டம் என்ன மௌத்தா போறது மௌத்தா போறதும் கூட எப்படி என்றால் அது ஒரு டோ மாதிரி தான் அதுக்குள்ளால் ஒருத்தர் போனால் அவருக்கு வர இயலாது போனா போனதுதான் அடுத்த ஒன் வே டிராபிக் ஸ்டார்ட் ஒரு ஒன் வே டிராபிக் தொடங்கி இந்த வாழ்க்கை மட்டும்தான் அவருக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தது எப்படி கபூருடைய வாழ்க்கை அவருக்கு திருப்பி வர இயலாது முஸ்லிமோ முஸ்லீம் அல்லையோ மௌத்தானா மௌத்தானதுதான் அவர் போக வேண்டிய இடம் மண்ணறை தான் மண்ணறையால அந்த கதவால் அவர் போனார் என்றா அப்படியே போய்கொண்டே இருப்பார் எங்க இதுவரை போவார் ஒன்றோ சொர்க்கம் ஒன்றோ நரகம் நாலாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் மஹ்ஷர் மைதானம் அது ஏன் என்றால் இங்க சாய்ஸ் கொடுக்கப்படுதே இந்த சாய்ஸுக்கேற்ப யார் வாழ்ந்தாங்களோ அவங்களோட விளைவுகள் அவங்க கண்டுகொள்வாங்க அன்றைய நாளையிலே மனிதர்கள் புதை குழிகளிலே இருந்து எழும்பி கூட்டம் கூட்டமாக ஓடி வருவாங்க எதற்காக என்று சொன்னால் அவங்களோட அமல்கள் காட்டப்படுவதற்காக பார்க்க விரும்ப மாட்டாங்க அமல்களை யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க ஏன் பயங்கரமா இருக்கும் இல்லையா எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு ரிசல்ட்ஸ் வர்றது விருப்பம் இல்லை பயம் அதுவும் ரிசல்ட்ஸ் வந்தாலும் சொல்லி வைக்கிறது எனக்கு வர கடிதத்தை நான் தான் துறக்கணுமா நீங்கள்லாம் திறந்து பார்க்கறது இல்லை ஏன் பயம் என்ன இருக்குமோ தெரியாது எத்தனை பாடம் ஏ எத்தனை பாடம் பி எத்தனை பாடம் சி தெரியாது பயம் ஏன் இந்த பயம் அவருக்கு தெரியும் அவருக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் நாளைக்கு மறுமை நாளையில மஹ்ஷர் மைதானத்துக்கு மனிதர்கள் வருவாங்க அமல்களை பார்க்கறதுக்காக அல்ல அல்லாஹ் அமல்களை காட்டுவான் பயங்கரமாய் அதனாலதான் சூரத்து ஜல்சலாவில் அல்லாஹு தஆலா அப்படி சொன்னான் இப்பொழுது அந்த கட்டத்தை ஒருவர் அடைந்து விட்டால் அதுதான் தீர்மானிக்கப்படும் என்ன தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால் ஆறாவது கட்டம் சொர்க்கமா நரகமா என்பதனை இதுதான் மனித வாழ்க்கை மனித வாழ்க்கையில ஆறு கட்டங்கள் இந்த மனிதன் என்பவன் யார் என்பதனை எங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த ரமதான் ஒவ்வொரு வருடத்திலும் எங்களிடத்திலே வருகின்றது எப்படி அந்த ஷைத்தானுடைய அந்த சவாலை முறியடிக்க வேணுமா ஆறாவது கட்டத்திலே சுவனத்துக்கு செல்ல வேணுமா அப்படி என்று சொன்னால் அதற்குரிய சந்தர்ப்பம் இதுதான் எனவே நிறைய பேர் நினைச்சு கொள்றது போல அங்க கபூர்ல இருந்து மஹ்ஷர் மைதானத்தில் கியாமத்து வந்து ஆட்கள் எழுப்பினத்துக்கு பிறகுதான் அங்க இதுதான் சொர்க்கத்துக்கு பாதை இதுதான் நரகத்துடைய பாதைன்னு அங்கதான் பிரியறன் இல்ல இங்க பிரிச்சு கொள்ளணும் துனியால பிரிக்கணும் துனியால பிரிச்சு கொள்ளணும் எந்த பாதையில நான் போவேன் ஏனால் நாங்க பிறக்கிறது ஏண்ட சாய்ஸ் அல்ல பிறந்துதான் ஆகணும் ஆழமுலர்வாக ஏண்ட சாய்ஸ் அல்ல அது அல்லாஹ்வுடைய நாட்டம் எங்களை படைச்சான் தாயுடைய வயிறு அது மூணாவது அந்த கட்டத்தில் தாய் ரெண்டாவது கட்டத்தில் அது எங்களுக்கு சாய்ஸ் இல்லை எப்படி பிறப்பேன் எங்கு பிறப்பேன் எந்த தாய்க்கு தகப்பனுக்கு பிறப்பேன் ஆனால் மூணாவது கட்டம் இருக்குதே இதில் மட்டும்தான் சாய்ஸ்
நாலுலேயும் இல்லை அஞ்சுலேயும் இல்லை ஆறு அது ரிசல்ட். என்ன செய்யறது இப்ப? தெரிவு செய்ய வேணுமா தேவையில்லையா? இங்க வச்சுதான் நாங்க தெரிவு செய்ய வேணும். இங்கதான் நான் எங்கட ரோட்டை பிரிச்சு கொள்ளணும். நான் எந்த பாதையில போறேன்? இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக அழகாக சொன்னாங்க. எப்படி? அஸ்யாமு ஜுன்னதுன், நோன்பு என்பது கேடயம். வேறொன்றுமே சொல்லல நோன்பு பத்தி. கேடயம் என்று சொன்னா உடனடியாக கேள்வி ஒன்று வரும், எது கேடயம், யார் எதிரி, எது போராட்டக்களம், எதுக்காக போராடுறது? அப்படித்தானே உண்ட யார் சரி கேடயம் என்று சொன்னா நாம் கேட்போம், எங்கப்பா நீ போராடினாய், இது உன்னை கேடயம் நீ சொல்ல, உன் எதிரி யாரு, நீ யாருக்காக போராடினார், எதுக்காக போராடினார், எதுக்காக நீ என்ன பிறவேருக்காக நீ போராடினாய் என்று கேட்டால் அதற்குத்தான் எங்களுக்கு முழு குருவானையும் அல்லாஹ் தஆலா தந்து வச்சிருக்கிறான். அதுக்கு முன்னுதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறான். நோன்பு கேடயம் எதிரியாரு? ஷைத்தான். அந்த ஷைத்தான் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மறுத்து அந்த ஷைத்தான் இருக்குதே இருக்கிறானே, அந்த ஷைத்தானுக்கு எதிராக போராடுவதற்கு தான் இந்த நோன்பு ரமதான். என்ன செய்யணும்? மற்ற நாட்கள்ல மாதிரி இவர் நோன்பு சொல்லிக்கொண்டு சாப்பிடாம இருக்கிறது, குடிக்காம இருக்கிறது, மற்ற நாட்கள்ல மாதிரியே கண்ணால பார்க்க கூடாத பார்க்கிறது, காதால கேட்க கூடாத கேட்கிறது, வாயால சொல்லக்கூடாத சொல்றது, காலால நடக்க கூடாத இடங்களுக்கெல்லாம் நடந்து செல்றது. ரமதானுக்கும் ரமதான் அல்லாத காலத்துக்கும் இவருக்கு வித்தியாசம் இல்லை என்று இருந்தா அது கேடயமல்ல, சும்மா நோன்பு. எப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. ஈமானோடு யார நோன்பு நோக்குறாங்களோ, ஈமான் இல்லாத நோன்பு நோப்பானா? முஸ்லிம் அல்லாதவர் நோன்பு நோப்பாரா? முஸ்லிமானவர் தான் நோன்பு நோப்பாரு, ஈமான் உள்ளவர் தான் நோன்பு நோப்பாரு. அப்படின்னா ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானன் என்று சொன்னாங்கன்னா, இந்த ஈமானை புதுப்பிச்சு கொள்ளணும், புதுப்பிச்சு கொண்டு அவர் நோன்பு நோக்கணும். எப்படி? கடந்த 11 மாதத்திலும் அந்த ஷைத்தானுக்கு நான் வழிபட்டிருந்தேன், அவனுக்கு நான் அடிபணிஞ்சிருந்தேன், அவனுக்கு நான் சுஜூது செய்து கொண்டிருந்தேன், கண்ணால காதால, கண்ணால சுஜூது செய்தேன், காதால சுஜூது செய்தேன், சிந்தனையால சுஜூது செய்தேன், நடத்தால சுஜூது செய்தேன், பாவங்களை செய்தேன் இல்லையா? குஃபத்தின் நாரு பிஷஹவாத் வஹஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி. நரகம் ஆசைகளால சூழப்பட்டிருக்குது, நரகத்துக்கு யாரு கொண்டு போறது? அந்த ஷைத்தான் தான். இப்படி 11 மாசத்திலையும் நான் அந்த ஷைத்தானுக்கு அடிபணிந்திருந்தால் தலை நோன்பு, நோன்பு பிடிக்கிறதோடைய ஒரு வாக்குறுதி, ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு உறுதிமானம் பெற வேண்டும், எனக்கு நானே ஒரு பயத்தை செய்து கொள்ள வேண்டும். எப்படி? இண்டையோட ஷைத்தான், நீ உனக்கு நான் அடிபணிய மாட்டேன், உனக்கு நான் தலை வணங்க மாட்டேன், அந்த ஆதமலை என்னுடைய வாப்பாவுக்கு நீ சுஜூத் செய்ய மறுத்தாயா, இண்டையிலிருந்து நீ எனக்கு சுஜூத் செய். இந்த உணர்வோட, இந்த உணர்வோட நாங்கள் நோம்பு நோக்கேலுமாக இருந்தால் இதுதான் ஈமானன். ஈமானன் இப்படி நோம்பு நோக்கிலும் வந்தா 17 அவர், 18 அவர், 19 அவர், நெவர் மைண்ட், அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நோம்பு நோக்குறது. ஏன் நோம்பு நோக்க நோக்கு அப்படி அத்தனை அவர்களும் நாங்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்க இருக்க இந்த உணர்வை நாங்கள் புதுப்பிச்சு கொள்ள புதுப்பிச்சு கொள்ள எங்களுக்கு ஏனும். சில சஹாபாக்கள் ரசூல்லாங்களை பின்பற்றி ரசூல்லாங்களுக்கு மட்டும் ஒரு விஷேட தன்மை ஒன்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். எப்படி என்றா அவங்களுக்கு தொடர்ந்து நோம்பு நோக்கேன். சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, புகாரி வியாபார ரிவாயத்துகள் எப்படி என்றா ரசூல்லாங்களை ஃபாலோ பண்ணி அப்படி கொஞ்சம் சஹாபாக்கள் நோம்பு நோட்டாங்க. ரசூல்லாம் விட்டு பார்த்தாங்க, பார்ப்போமே எப்படி நோம்பு, எப்படி நோம்பு நோக்கேனும், அப்படி தின்னாம குடிக்காம 24 hours, 48 hours, 36 hours இப்படி போறாங்க. ரசூல்லாங்க பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க, என்ன செய்றீங்க நீங்க, நாங்கள் நோம்பு நோக்குறோம் யார் ரசூலல்லா, எப்படி நீங்க இப்படி நோம்பு நோக்கேலும், உங்களுக்கு யார் அனுமேஷன், இல்லை நீங்கள் நோம்பு நோக்குறீங்க, அது எனக்கு மட்டும் உள்ள விஷயம், உங்களை நான் இப்படியே விடுவேன். ரசூலுங்க எச்சரிக்கை செஞ்சாங்க, கோவப்பட்டாங்க, இப்படி செய்யாதீங்க. இந்த உதாரணத்துல நான் என்ன சொல்ல வரேன் என்றால், உங்களுக்கு விருப்பம் என்றால் நோம்பு நோக்கலாம், எப்படி நீங்கள் நோம்பு நோக்குறது, தின்னாம குடிச்சா வீக்கிறது மூலமாக மட்டுமல்ல, வில் பவர்,
உட வில் பவர் இருக்குதே உட உள்ளம் அத உறுதிப்படுத்த வர ஷைத்தானுக்கு முன்னால யார் சரணடைறாங்களோ அது மீனிங் என்ன தெரியுமா அந்த வில் பவர் லாஸ்ட் அது பலவீனம் அது உடைஞ்சாச்சு அது பெய்தாச்சு எனவே அதை பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த ரமதான் வருகின்றது ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருகிறான் ஈமானன் வஹ்திசாபன் வஹ்திசாபன் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கூலி எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கூலியை எதிர்பார்த்து அப்ப முழு வாழ்க்கையும் இந்த ஹதீஸ் உள்ளடக்கியாச்சு அல்லாஹு அக்பர் எனவே ரமதான் என்பது கேடயம் எதிரியார் ஷைத்தான் கேடயம் நோன்பு யுத்தகலம் போராட்டக்கலம் வனஃப்ஸின் வமா சௌவாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா ஃபத் அஃப்லஹ மன் ஸக்காஹா ஃபக்கத் ஹாப மன் தஸ்ஸா உள்ளந்தான் போராட்டக்கலம் யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாங்களோ ரமதான் வருவது இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் உள்ளமென்றது வந்து ஆட்டல்ல அது பார்க்க இயலாது அந்த சதத்துண்டல்ல உள்ளமென்றது அது அதுதான் அந்த ரூஹோட அல்லாஹால எங்களுக்கு தந்தது அந்த ரூஹோட அல்லாஹால எங்களுக்கு தந்தது அப்படி என்றால் எனவே ரமபானை யார் இந்த ஈமானோடும் வாழ்க்கைக்கு ஆறு கட்டங்கள் இருக்குது அதுல இந்த வாழ்க்கை இதுதான் எனக்கு தெரிவு செய்ய செய்வதற்காக அல்லாஹால தந்திருக்கிற வாழ்க்கை கட்டம் இதில் நான் சரியை தெரிவு செய்ய வேண்டும் மார்க்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் இஸ்லாத்தின் படி வாழ வேண்டும் அந்த ஈமானை புதுப்பிச்சு கொள்ள வேண்டும் இந்த ரமதானிலே நோன்பை நோற்று அல்லாஹ்வுக்காக என்று நோன்பு நோக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நோன்புல ரெண்டு பகுதிக்கு ஒன்று கட்டாயமான பகுதி ஒன்று சுன்னத்தான பகுதி கட்டாயமான பகுதி ரெண்டா பிரியும் கட்டாயமான பகுதியில் ரெண்டு என்ன தெரியுமா நோன்பை அல்லாஹ்வுத்தால ஏற்றுக்கொள்ளணும் என்றால் தின்னப்படாது குடிக்கப்படாது உடலிச்சைகளை தவிர்த்து கொள்ளணும் நோம்பு நோக்குற அந்த மணித்தியாலங்கள்ல அடுத்த பகுதி என்ன தெரியுமா அடுத்த பகுதி தான் பொய் பேசாமல் இருக்கிறது புறம் பேசாமல் இருக்கிறது கோல் சொல்லாமல் இருக்கிறது பாவம் செய்யாமல் இருக்கிறது இந்த ரெண்டுல இந்த கட்டாயமான பகுதி இந்த ரெண்டுல எதுக்கு அல்லாஹ்வுத்தால கூலி கொடுப்பான் தின்னாம இருந்தா குடிக்காம இருந்தா மட்டுமல்ல ஒத்தர் தின்னாம இருக்கிறாரு குடிக்காம இருக்கிறாரு உடல் உறவு கொள்ளாமல் இருக்கிறாரு நோன்பு என்று சொல்லிட்டு ஆனா புறம் பேசுறாரு பொய் பேசுறாரு கோல் சொல்றாரு மற்றவங்களை அநியாயம் செய்யறாரு அடிக்கிறாரு கண்ணால பாவம் செய்யறாரு காதால பாவம் செய்யறாரு ஏமாத்துறாரு இதெல்லாமே செஞ்சா அவட நோன்பு வேலை இல்லை ருப்ப சாயிமின் லைஸ மின் சியாமிஹி இல்ல ஜூல் வலச் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படி எத்தனையோ நோன்பாளிகள் அவங்களோட நோன்புல இருந்து அவர்களுக்கு தாய்த்திருந்ததும் பசித்திருந்ததும் தவிர வேற ஒன்றுமே கிடையாது லைஸ ஸியாமு மினல் அக்லி வஷர்ப் நோன்பு என்பது தின்னாம குடிக்காம இருக்கிறது அல்ல வைன்னம ஸியாமு மினல் லகுவி வர்ரஃப் அல்லாஹு அக்பர் நோன்பு என்பது பாவம் செய்யாமல் இருக்கிறது வீண் கேளிக்கைகளிலே அவர் ஈடுபடாமல் இருக்கிறது எனவே கடமையான பகுதியில் ரெண்டு பகுதி ஒன்று தின்னாம குடிக்காமல் இருக்கிறது எனவே நாங்கள் விலகிக் கொள்ளணும் அது நோக்கம் அல்ல அது எதுக்கு அது ஒரு சாதனம் தின்னாம குடிக்காமல் இருக்கிறது இருக்கிறதே நோம்பு பிடிச்சு கொண்டு அது ஒரு சாதனம் அது நோக்கம் அல்ல எதுக்கு அதை இட்டு செல்லணும் லஅல்லகும் தத்தகூன் தக்வா உண்டாக்கும் இந்த தக்வாவை உருவாக்க வேணும் அதுதான் நோம்புடைய நோக்கம் ஆரம்பத்தில் ஓதிக்காட்டி அல்குர்ஆன் வசனம் எனவே இப்ப நிறைய பேர் நோன்புல எதை தெரியுமா அதிகமாக அலட்டி கொள்றது நோன்பு பிடிச்சு கொண்டு மூக்குள்ள துரும்பு போடணுமா நோன்பு பிடிச்சு கொண்டு ஆத்துல தாண்டு குளிக்கணுமா நோன்பு பிடிச்சு கொண்டு குளத்துல பாஞ்சி குளிக்கணுமா நோன்பு பிடிச்சு கொண்டு காதுக்குள்ள மருந்து போடணுமா மூக்குள்ள மருந்து போடணுமா தலைக்கு எண்ணெய் போடணுமா சோப் போடணுமா பெர்ஃபியூம் அடிக்கணுமா அத்தர் போடணுமா இதில் பாயிண்ட் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் தான் ஆனா உத்தரம் கேட்கறது இல்லை என்ன தெரியுமா உத்தரம் கேட்கறது இல்லை பொய் பேசினா நோம்பு முடியுமா கோல் சொன்னா நோம்பு முடியுமா புறம் பேசினா கோல் நோம்பு முடியுமா கூடாத இடத்துக்கு நடந்து சென்னா நோம்பு முடியுமா இதை கேட்கறது இல்லை அதுதான் முக்கியம் நேரம் போதாமை காரணமாக அது சம்பந்தமான ரிவாயத்துகளை நான் சொல்லாம இருக்கிறேன் எத்தனையோ ஹதீஸுகள் ரசூல்லா நபிமா அதாவது ரசூல்லா சஹாபாக்கள் சொன்ன எத்தனையோ அவங்களோட கருத்துக்கள் எப்படி நீங்க நோன்பன்றது இது அல்ல
இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க எப்படி என்றால் இதுதான் கட்டாயமான பகுதி. எது இரண்டாவது பகுதி? முதல் பகுதி அல்ல கட்டாயமான பகுதி, இரண்டாவது பகுதி. இது ஃபர்லான சைடு. சுண்ணத்தான சைடு என்ன? ராவைக்கு தராவி தொழுகிறது, கியாமுல் லைல் தொழுகிறது, வித்ர தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர செய்யறது, இஸ்திகபார் செய்யறது, இதெல்லாம் சுண்ணத்தான பகுதி. சொல்லுவோமே ரமதான் முழுக்க ஒருத்தர் ராவைக்கு தராவிகே தொழல, அவட நோம்பு அல்லாஹ்வுல ஏற்றுக்கொள்ள மாட்டானா? ஒருத்தர் குர்ஆனே ஓதல, அல்லாஹ்வுல அவட நோம்பு ஏற்றுக்கொள்ள மாட்டானா? ஒருத்தர் திக்ர இஸ்திகபாரே செய்யல, அல்லாஹ்வுல நோம்பு ஏற்றுக்கொள்ள மாட்டானா? கட்டாயமான பகுதி. அதுல தான் நாங்கள் கவனம் செலுத்த வேணும், அதுல தான் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேணும். இதுவெல்லாம் எங்களுக்கு நன்மையை தேடித்தரக்கூடியது. எனவே அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரக்கூடிய இந்த ரமபானை எங்களுக்கு அதனுடைய நோக்கம் புரிந்து, அதனுடைய அர்த்தம் புரிந்து, அதனுடைய யதார்த்தம் புரிந்து நோன்பு நோக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரும் ஆக்கருள்வானாக. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லது போல தக்குவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நோன்பாளிகளாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கருவானாக. நாளைக்கு மறுமை நாளையிலே அஸ்ஸாயிமூன் என்று சொல்லக்கூடிய நோன்பாளி நுழையக்கூடிய பாபு ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாயிலூடாக சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரும் அருள்பாலிப்பானாக. வாஃர் தவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இபாதுல்லாஹ் கால் அல்லாஹு தஆலா அஸ்தகுல் காயிலீன் ஃபைதா குர்ஆல் குர்ஆன் வஸ்தகுல் அஸ்தகுல் லஅல்லகும் துர்ஹமூன் ஃபகால் அஸ் மின் காயில் ஃபைதா கரத்துல் குர்ஆன் வஸ்தஹி பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. بارك الله بارك الله لنا ولكم الحمد العظيم ونفعنا بالله وذكر الحكيم إنه تعالى جواد كريم فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا اللهم صل وسلم وبارك على محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فاتقوا الله فان خير الزاد التقوى وعلموا عباد الله ان الله امركم امرا عميما بدا بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة لقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم الخلفاء الراشدين ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق عثمان ذي النورين وعلي أسد الله الغالب وعن عمي نبيك حمزة واللباس وسائر الصحابة أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنا بيس الدار وبيس المثوى وبيس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقيموا الصلاة